எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிற காரியம் என்ன? எத்தனையோ விதமான நோய்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதுருக்கத்தினாலே, இரக்கத்தினாலே, தம்முடைய ஜனங்களை அவர் சிநேகிக்கிறபடினாலே அவர் தாமே தயவாய் குணமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா துதியும் புகழும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஏன்னா எங்கள் மூலமாய் கர்த்தர் இந்த காரியங்களை நடப்பித்தாலும் மகிமையும் துதியும் புகழும் இயேசுக்கு மட்டும் உரியது. அதனால் இந்த நாளிலும் கூட இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேச விரும்புகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடனே கேளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம், ப்ரோவர்ப்ஸ் chapter 10 verse 1. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இந்த வார்த்தையை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சொந்த மகனாக, மகளாக பாவித்து தான் இந்த வார்த்தையை அவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். ஞானமுள்ள மகன், ஞானம் என்று சொல்லும்போது வேதத்தில் இதே நீதிமொழிகளை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரியே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த மகனாக அல்லது சொந்த மகளாக இருக்கிறாயா என்பதை முதலாவது பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பூமியிலே பார்க்கிற எல்லா காரியமே நிலையற்றதுதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒருபோதும் கிளைவிடாது. தம் நாமத்தை நம்பி யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்கு அவர் உதவி செய்கிறார். யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அவர் பதிலளிக்கிற தகப்பனாய் வெளிப்படுகிறார். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தனிமையில் இருந்தபோது ஆற்றி தேற்று ஒரு நல்ல தகப்பனாக, வழி தெரியாமல் இனி என்ன நம்ம சம்பவிக்குமோ, இனி காரியம் எப்படியா போய் முடியுமோ என்று நீங்கள் கலங்கி தவிக்கும் போதெல்லாம் நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாது என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம்மை பாதுகாக்கிற ஒரு உன்னதமான தகப்பனாக அவர் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது அவரை நாம் விசனப்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். என் அன்பானவர்களே, உயிருள்ள தெய்வம், பேசும் தெய்வம், வாழ்விக்கும் தெய்வம் இயேசு ஒருவரே என்பதை என்றைக்கு நான் சிறு வயதில் அறிந்து கொண்டேனோ, எப்பொழுது எனக்கு நேராக சுவிசேஷம் வந்தபோது அந்த இரட்சிப்பின் செய்தியை சந்தேகப்படாமல் இருதயத்திலே தாழ்த்தி இயேசுவே எனக்குள் வாரும், என் பாவங்கள் எனக்கு மன்னியும் என்று சொல்லி எப்பெல்லாம் அவரை நோக்கி நான் கூப்பிட்டனோ அந்த நிமிஷத்திலிருந்து மெய்யான ஞானம், அதாவது மெய்ஞானம் என்று சொல்வார்கள், தெய்வீக மெய்யான ஞானம் எனக்குள்ளாக வர ஆரம்பித்தது. இதை பார்த்து கொண்டிருக்கேன் நண்பானவர்களே. சங்கீதம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, மதிகேடன் தெய்வம் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆக ஞானம் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது சார், எல்லாமே சயின்ஸு தாங்க, எல்லாமே நம்ம தாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மதிகேடர்கள் அப்படி பேசுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உங்கள் மேலே ஆண்டவர் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த செய்தியை முதல் முறையை பார்த்து கொண்டிருக்க சகோதரி சகோதரியே, இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொரு மேலும் கடந்து வருவதை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையின்படி உங்களையும் இன்னையும் அவர் ஒரு ஞானமுள்ள மகனாக, மகளாக தான் நினைத்து இந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறார். நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நமது ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இவ்வளவாய் பூமியிலே நமக்காய் தந்து அன்பு கொண்டாரே என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் அல்ல. நீங்களும் நானும் வியாதியோடு இருப்பதும், கஷ்டத்தோடு இருப்பதும், கடன் சுமையோடு இருப்பதும், தரித்திரப்பட்டு கொண்டு இருப்பதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம் அல்ல. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சு நீங்க அழுது புலம்புறீங்க. ஆனா இந்த பாடுகளை, இப்ப நீங்க சந்தித்து கொண்டிருக்க சில தோல்விகளை, நீங்க சந்தித்து கொண்டிருக்க சில போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே ஜெயம் எடுக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க வெற்றி பெறும் போது, நிச்சயமாய் சொல்லுகிறேன், அது ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்க சிறு சிறு காரியங்கள் நாளைக்கு எதிர்காலத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகுதுங்க. உங்கள் சமுதாயத்துக்கே உங்களை ஒரு ஆசீர்வாதமாக கத்திர மாற்ற போகிற, நீங்கள் இருக்கிற தேசத்தில் உங்களுடைய உங்களை உயர்த்தி, யோசிப்பை உயர்த்தினது போல் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த கத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
ஆக தயவு செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நாம் செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நாம் ஈடுபடவே கூடாது. அது தேவன் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார். அப்போ உங்க வாழ்க்கையிலும் என்னென்ன வகையில நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும்? பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாராக இயேசுவை நம்பி இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆனால் அவர் எப்பெல்லாம் அந்த பிதாவை சந்தோஷப்படுத்தினார்? மிக தெளிவாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிதாவே நீர் எப்போது என்னோடு கூட இருக்கிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் என்று இயேசு சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, எது ஞானம் தெரியுமா? என்னைக்கு நீங்க இருதயத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை விசுவாசிக்கிறீங்களோ, அவர் மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 4:12, அவர் நாமமே அல்லாமல் வேறு நாமத்தினாலே நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவர் என்று யாரும் மோட்சத்து போக முடியாது என்பதை மிக தெளிவாக மிக உறுதியாக எவ்விதமான குழப்பம் இல்லாமல் மிக தெளிவாக இயேசுபிரான் சொல்லியிருக்கிறார். இந்த ஞானம் இப்போது வரும் என்னைக்கு உங்க இருதயத்துல இயேசுவை நம்புறீங்களோ. சிலர் இயேசுவையும் நம்புறோம்னு சொல்லுவாங்க, அது அல்ல. இயேசுவையே விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை அன்றி ரட்சிப்பு இல்லை என்பதை இருதயத்திலிருந்து உணரக்கூடியவர்களுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், நீ ஞானமுள்ள மகள், நீ ஞானமுள்ள மகன் என்றவர் சொல்லுகிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப இங்கே இந்த வார்த்தை கேட்கிற நன்கு சகோதரே சகோதரியே, நீங்க ஒருவேளை நன்கு படித்தவர்களா இருப்பீங்க, பெரிய கோடீஸ்வரர்களா இருப்பீங்க, இல்ல இந்த பலவிதமான பதவியில நீங்க உயர்த்தப்பட்டு இருக்கலாம். நீங்க எந்த வகையினரா இருந்தாலும் சரி, உங்கள் ஞானம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய செல்வம், இவை எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, இயேசுவென்றி எனக்கு மோட்சத்துக்கு வழி இல்லை, இயேசுவென்றி நான் பரலோகத்துக்கு போக வழி இல்லை என்பதை எவ்வளவு அதிகமா உணர்ந்து நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் உங்கள் இருதயத்துல தேவனுடைய ஞானம் வெளிப்படும், அதாவது ஒரு வெளிச்சம் உண்டாகும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் ஒருவேளை பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக, ஆசி அந்தஸ்துக்காகவே வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து உங்கள் ஆத்மாவை குறித்து அக்கறைப்படுங்க. சரீரத்தை குறித்து நீங்க அக்கறைப்படலாம், நாளைக்கு உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்க சந்ததி நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க கடுமையா உழைக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியை நான் சொல்ல, முரளிங்கிற ஒரு சகோதரர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, முரளி நீங்க யூ ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கர், நல்ல கடினமான ஒரு உழைப்பாளி நீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில் நீங்க இவ்வளவு தூரம் உயர்த்த பொருளாதாரத்தை நல்ல லெவல்ல இருக்கிற ரீசன் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனா அது நடுவில் நீங்க உண்மையா இருந்ததுனால உங்களுக்கு வெற்றி கிடைச்சது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலக வாழ்க்கை நீ வெற்றி பெற்றாலும் அந்த உன்னதமான வாழ்க்கை பெற நம்ம என்ன செய்யணுமா, இருதயத்துல நம்மை தாழ்த்தணும், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி உண்மையா அவ்விடத்தில் மனம் திரும்பும் போது அவர் தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், போதுமானவரா இருக்கிறார். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே சகோதரியே, உண்மையாகவே இயேசுவை எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா? நீங்களும் நானும் இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் எப்பொழுது அவரிடத்தில் மனம் திரும்பி வருகிறோமோ, அந்த செயலை பார்த்து தான், நீங்கள் செய்கிற அந்த உண்மையான ஜபத்தை பார்த்து தான் இயேசு சந்தோஷப்படுவார். அதனால தான் ஞானமுள்ள மகனாக நீங்கள் மாற வேண்டுமானால் இன்றைக்கே உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக, உங்கள் ஆத்ம நேசராக, உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகனை நான் ஏற்றுக்கொள்வீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். சில பிள்ளைங்க பாருங்க, வாலிப வயதில் படிக்க வேண்டிய நேரத்திலாம் படிக்காம தகாத நண்பர்கள் அல்லது தவறான நட்பு அல்லது தீய பழக்கங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிமையாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு துன்மார்க்கராக அல்லது தீவிரவாதிகளாக மாறி எல்லாரையும் சஞ்சலப்படுத்தக்கூடிய அல்லது எல்லாரையும் துக்கப்படும்படி வைக்கக்கூடிய பாத்திரங்களாக மாறி போறாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களையும், அப்படிப்பட்ட கொடிய தன்மை கொண்டவர்கள் அல்லது கொடூரமான சுபாவம் உள்ளவர்கள் அல்லது அருவறுப்பான காரியத்தை நடப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களையும் தன் அன்பினாலே மனம் திரும்ப வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக என் அன்பு சகோதரி சகோதரியே, தங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற பல பெற்றோர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். நிச்சயமாய் குடிக்கு அடிமையப்பட்டிருக்கிற உங்க மகனை, திருமண வாழ்க்கையை தோல்வி அடைந்த உங்க மகன் மகளுக்கு நிச்சயம் கர்த்தர் இன்று ரட்சிப்பை தரப்போகிறார்.
அவர்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். ஏன்னா நீங்கள் தேவனை பக்தியாக தேடுற நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் நம்பி வாழ்ற நிமித்தம், நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜபம் கேட்கப்பட்டதுன்னு கர்த்தர் சொல்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே நாம் சற்று நம்மை நேராக்கி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரு சகோதரன் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், ஐயா நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை தொடங்கி என்னையும் என்னை சார்ந்த தம்பிமார்கள் எல்லாரையும் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி, இன்னும் ஒரு சொற்பமான மாதத்தில் நான் ரிட்டையர்ட் ஆக போகிற மகனே, என்னுடைய பணத்தை வைத்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி நாம் தொடங்கலாம் என்று சொல்லி சொல்லி பேசினார் ஐயா. இப்படி பேசிக்கொண்டு தன்னுடைய ஆஃபீஸ் அவர் போனார். அடுத்த 8-6 மணி நேரத்தில் எங்களுக்கு ஒரு செய்தி வருது, வேலை செய்து கொண்டிருக்கும் போதே மாரடைப்பினால என் தகப்பனார் மரித்து போனார் என்று அவர் சொன்ன போல. இன்றைக்கு அவருக்கு வயது 54க்கு மேலே. ஆனால் அவர் சொல்றாரு, நான் அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற சமயத்துல என் தகப்பனை நான் இழந்தேன், இன்னும் செய்வதுன்னே தெரியல. சொற்பமான மாதங்கள்ல ரிட்டையர்ட் ஆகி அந்த பணத்தை வைத்து ஒரு கம்பெனி தொடங்கணும் பேசி கொண்டு அதுக்கான சில ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கும் போது அந்த எதிர்பாராத மரணம் என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை. என் தகப்பனை நான் இழந்தபோது ஏதோ தனி மரமாக இருப்பது போல உணர்ந்தேன். ஏதோ வனாந்திரத்தில் யாரோ என்னை நடுவில் விட்டுட்டு போனது போல உணர்ந்தேன். ஏதோ ஒரு அடர்ந்த காடுகளில் வழி தெரியாமல் ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி திகைத்து போவானோ அதே போல் நான் காணப்பட்டேன் என்று அவர் சொன்னார். என் அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட ஒருவேளை சரீரப்பிரகமான தகப்பனை நீங்கள் இழந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்பான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கணும். ஐயோ, அநேகருடைய கண்ணில் கண்ணீர் வருவதை நான் பார்க்குறேன். என் தகப்பனார் இன்னைக்கு இருந்திருப்பார், ஆனால் இந்த பிரச்சனைக்கு அவர் முடிவு கட்டியிருப்பார். எனக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனையை விடாமல் பார்த்துருப்பாரு. ஐயோ, ஐ லாஸ் மை டேட், என்னுடைய தகப்பனை நான் இழந்தேனே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? அன்று சொல்றார், என் மகளே, உலக தகப்பன் மறித்தாலும் உன்னத தகப்பனாக இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். நல்லா கவனிங்க, உயிர் உள்ள தெய்வம் பேசும் தெய்வம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னதமான தெய்வன் அவர் கைவிடவே மாட்டேன். அப்போ நடந்தது என்ன? அந்த சகோதரர் சொன்னார், ஐயா 10ஆம் வகுப்புலேருந்து நான் சாராயத்துக்கு அடிமையானேன். எங்கள் அப்பாவுடைய மரணத்தை, அந்த இழப்பை என்னால் தாங்க முடியல. தீய நண்பர்களோடு பேச ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளாக போனேன். ஆனால் ஒரு உன்னதமான தகப்பனை கண்டுகொண்டேன். பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் ஒழுந்து போய் கிடந்த என்னை உளையான சேற்றிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். என்னை அவர் பக்கமாய் திருப்பினார். இன்னொரு மகிழ்ச்சி பாருங்கள், 14 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஊழியருக்கு நான் உதவியாளராக போகும்படி ஆண்டு உதவி செய்தார். இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் என் பரம தகப்பன் ஒருவரே என்று சொன்னார். என் பிரியமானவர்களே, எதுக்காக இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் எதிர்பாராத காரியங்கள், தீமைகள், போராட்டமாராத நஷ்டங்கள் உங்கள் தொழிலில் வந்திருக்கு. இந்த செய்தி கேட்குற அநேக பிஸ்னஸ் பீப்புள் அவங்க எதிர்பாராத நஷ்டத்தை தாங்க முடியல. ஐயோ, எங்கள் அப்பா இருந்தார்னா கரெக்டாக கைட் பண்ணியிருப்பாரு, இங்கே இன்வெஸ்ட் பண்ணு இல்லை இன்வெஸ்ட் பண்ணாதான்னு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய விடாத உழைப்பினால தான் நாங்கள் இந்தளவுக்கு இந்த பிஸ்னஸ் வந்தது. ஆனால் என்னால் இது திறம்பட நடத்த தெரியலையே என்று சொல்லி ஒரு சில சகோதர சகோதரிகள் புலம்பி கொண்டிருப்பதை இயேசுவன் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, உண்மைதான், உங்கள் தகப்பனார் இருந்திருப்பார், ஆனால் இந்த கம்பெனியை மூடும் அளவுக்கு அவர் விட்டுருக்க மாட்டார், இல்லை உங்களுக்கு இவ்வளோ கடன் வரும்படி அனுமதிச்சிருக்க மாட்டார். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் அந்த பரம தகப்பனை நோக்கி கூப்பிடலாமே. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பாராத நஷ்டம் வந்தது உண்மைதான், எதிர்பாராத சில ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க, உங்களை பல வகையில் பொய்யான கேஸெல்லாம் போட்டு உங்களை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுவார், சிவகுமார்ங்கிற ஒரு சகோதரன் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் நம்பி ஒரு சகோதரனை காட்டிலும் உங்கள் நண்பரை கூட வைத்து உங்கள் வியாபாரத்தை தொடங்கினீங்க, ஆனால் அவர் ஏற்ற வேலையில் நல்ல லாபம் சம்பாதித்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற நேரத்தில் அவர் பொய்யாய் பல டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை உங்ககிட்ட பறிச்சுட்டார். சிவகுமார், நீங்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய கண்ணை மறைப்பது என்ன? நிறைய இடங்களை பாருங்கள், உலக ஆசைகளும் அது மனுஷர்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வீக்னஸை பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்கிறாங்க. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கி ஞானமுள்ள மகனாக நீங்கள் மாறுங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் கட்டி காப்பாத்தின பணங்கள் அல்லது பலவிதமான காரியங்களை நீங்கள் இழந்து விடும்படி பிசாசு தந்திரமாய் சில மனிதர்களை அனுப்பியிருக்கிறான்.
இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறுவதை நான் பார்க்கிறேன். சகலவித தீமையை கத்து கடிந்து கொள்வாராக. இது ஞானம். ஆண்டவர் இயேசுதான் தெய்வம். இயேசுவேன்றி வேறு தேவன் இல்லை. இயேசுவேன்றி மோட்சத்துக்கு வழி இல்லை என்பதை என்னைக்கு இருதயத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், இன்னிலையும் தரப்போகிறார். ஆக இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கெல்லாம் இழந்துன்னு சொல்கிறீங்களோ, எதில் தான் நஷ்டப்பட்டுன்னு சொல்கிறீங்களோ, அந்த இடத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி தேவனாகி கத்தர் உதவி செய்ய போகிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நிச்சயமாக அவருடைய வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் இன்னிலேருந்து நன்மைகள் தரப்போகிறார், நன்மைகள் பெற போகிறீங்க. இந்த வசனம் ஒருபோதும் கீழே விழாது. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது தான் என்ன தெரியுமா, அந்த செய்தியை கேட்குற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொல்லி வீட்டிலே உட்காராமல் தினமும் அவரை நோக்கி செபியுங்க, தினமும் அவருடைய வேத வசனங்களை வாசிங்க. அப்போ ஞானமுள்ள மகன்னா என்ன அர்த்தம், தன் தகப்பனுங்க போல மாற விரும்புவான். நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்குறேன், நீ என்னப்பா மாற விரும்புகிற, எங்கள் அப்பா போல ஒரு தீர்க்கதரிசியாக நான் வரணும், எங்கள் அப்பா போல ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக வரணும்னு கத்தோடைய பிள்ளைகள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதே போல் படிப்பு விஷயத்தில் கேட்டால் நான் ஒரு பெரிய பைலட்டாக வரணும், இல்லை ஒரு கலெக்டராக வரணும், ஒரு ஐஏஎஸ்ஸாக வரணும்னு சொல்லி சில பிள்ளைகள் உற்சாகமாக பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, என்ன தான் நாம் விரும்பினாலும் அதுக்கான முயற்சி அதுக்கான பயிற்சி இது ரெண்டையும் நம்ம செய்யும்போது நிச்சயமாய் சொல்லுகிற கத்தரே அதை வெற்றி பெற வைப்பார். ஏன்னா ஞானமுள்ள மகன் எப்படி இருப்பான், தன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை தருகிறவனாக இருப்பான். அவங்க கிட்ட நீங்கள் சோம்பல் தனத்தை எதிர்பார்க்க முடியாது. இதே நீதிமொழிகள் 10 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க 4 வசனத்தில் சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தை கேட்குறேன் நண்பான, எது ஞானமுள்ள மகன் எப்படி இருப்பான் தெரியுங்களா, அவன் தேவன் ஆகிய கத்தருக்கென்று உழைத்து கொண்டே இருப்பான், சுறுசுறுப்பாக வேலை பார்த்து கொண்டே இருப்பாங்க. யாருக்கு தான் சோர்வு இல்லை, இல்லை யாருக்கு தான் தடை இல்லை, யாருக்கு தான் பசிதாகம் இல்லை. ஆனால் இதே நீதிமொழிகள் 10 அதிகாரத்தில் 3 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வறந்து விடார். இன்னைக்கு இதை கேட்குற அன்பு சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ தருத்திரம், ஏன் ஒரு காலத்தில் நிறைவாக இருந்ததுதானே பல காரியங்கள் இப்போ குறைஞ்சி போயிருக்கு, பலருக்கு உதவி செய்த நீங்கள் இன்றைக்கே மற்றவங்களுடைய உதவி வெயிட் பண்ணும்படி இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீ நீதிமானாய் மாறினது உண்மை, நீ நீதிமானாக இருந்த நாட்களில் கத்தருக்கு ஞானமுள்ள மகனாக இருந்த நீ, அப்போ என்ன ஆயிட்டு, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, உங்களால் மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நீங்களும் திருப்தியாக புசித்தீங்க, மற்றவங்களையும் திருப்தியாக புசிக்கும்படி வைத்தார் கத்தர், உங்களை கொண்டு அநேகர் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு உங்கள் நிலைமை என்ன, தயவுசெய்து கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் ஞானமுள்ள மகனாக இருந்த காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, செல்வத்தை சேர்த்தீங்க, கத்தர் உங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்தாரு, நீ கையிடும் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணாரு, உன் அப்பத்தின் தண்ணீரும் அவர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்து பெருக பண்ணார். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைகள் என்ன என அதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுக்காக கத்து சொல்லுகிறார். நீங்கள் கத்தரை விட்டு விலகி போன அது வந்து மதிகேடான காரியம். அற்ப குழுக்காக ஏசா என்கிறவ என்ன பண்ணா, சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்டான். அற்ப சிற்றின்பதுக்காக சிம்சோன் என்ன பண்ணா, சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்லிட்டான். இப்போ கடைசியில் என்ன ஆயிட்டு, இழப்பு யாருக்கு வந்தது, நல்லா கவனிங்க, இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரியே, கொஞ்சம் உன்னை நீ செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டிருப்பாயானால் இன்னைக்கு உன்னுடைய ஊழியம் வேற எங்கேயோ போயிருக்கும், இன்னைக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை வேற உயர்வான இடத்துல போயிருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கத்த ஒரு பெரிய உயர்வான இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் நாம் இன்னும் செய்தோம் அற்ப அசுசியான பாவங்களுக்காக, அல்லது பலவிதமான அருவறுப்பான சிற்றின்பங்களுக்காக, இன்னும் உலகத்தில் நம்ம அழித்து நாசமாக்கக்கூடிய பொருளாசை மண்ணாசை போன்ற காரியங்களுக்கு இடம் தந்ததினாலே, நாம் மதிகேடுகளாய் போனதுனாலே இயேசப்பாவுக்கு சஞ்சலமாய் நாம் இருக்கிறோம், நாம் வந்து துக்கப்படுத்துகிற பாத்திரங்களாக இருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளைங்க துர்மாக்களாக இருந்தால் கூட அவங்க மனம் திரும்பி வரணும் என்பதை எதிர்பார்ப்பாங்க. அதே போல தான் நல்ல தகப்பன் கெட்ட குமாரன் அவரை விட்டு விலகி போனாலும் கூட அவன் எப்போ வரமாட்டானா, ஐயோ என்னை விட்டு போனேன் என் பிள்ளை திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பானவர்களே, பின்மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்க சிலர், கத்துடைய வார்த்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்க உங்கள் அனைகரை கத்தை இப்போ தூக்கி எடுப்பதை நான் பார்க்குறேன். உங்கள் தெய்வம் தம் கரத்தினால் உங்களை விடுவிப்பதை நான் பார்க்குறேன். எல்லாம் அந்த துர்மாக்கத்தின் ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி, தயவு செய்து கத்தரை பார்க்கலாம். அவருடைய அவர் ஈவாய் கிருபையாக கொடுத்த ரட்சிப்பை பார்க்கலாம். அவர் ஊழியத்துக்கு நம்மை நம்பி அழைத்தாரே அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே மேன்மை கிடையாது.
அதனால நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன், பரிசுத்த வாழ்வுக்கும் தேவனுடைய உறவுக்கும் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற எனக்கு இவைகளை தடை பண்ணக்கூடிய எந்த உலக ஆசீர்வாதங்களும் எனக்கு குப்பை தான் என்று நான் சொல்வேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்தில் வருவது கிடையாது. கர்த்தர் கொடுத்தால் வேதனை கூட்டார். இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அப்ப இதை கேட்கிற நீங்கள் ஐஸ்வர்யம் அடைய முயற்சிப்பது தவறல்ல, அதுக்காக சுறுசுறுப்பா வேலை பார்ப்பது தவறல்ல, அதுவும் பிற நலனுக்காக பிறர் நன்மை அடையும் என்பதற்காக. கொரிந்தியரில் பவுல் சொன்னது போல, நான் பிறருடைய நலனுக்காய் ஓடுகிறேன்னு சொல்றார். ஆக மற்றவருடைய நன்மைக்காக, தேசத்தின் நலனுக்காக, அல்லது உங்க சமுதாய மக்களுடைய சேமத்துக்காக, இல்லை உங்களை நம்பி இருக்கிற சில குடும்பத்தின் சகல நன்மைகளுக்காக நீ முயற்சி எடுப்பது, உழைப்பது, அதுக்காக திட்டங்களை செய்வது, அதுக்குரிய வியாபாரத்தில் ஈடுபடுவது, எந்த வகையிலும் தவறு கிடையாது. சோம்பேறிங்க தான் கதையை பேசி கொண்டிருப்பாங்க. ஆனா சுறுசுறுப்பாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்து கத்தரை விட்டு எதையும் செய்யாதீங்க. அதான் நான் சொல்ல, கத்தரை முன்னாடி வைத்து இயேசப்பாவுக்கு கிட்ட ஆலோசனை கேட்டு ஜபத்தோடு நடப்பீர்களா? நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்கள் மீது கர்த்தரும் சந்தோஷப்படுவார். நாளைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நிச்சயமாய் கடந்து வரும். ஆக கவனிங்க, நீங்க ஞானமுள்ள மகனா மகளா, இல்ல கர்த்தரை துக்கப்படுத்துகிற பாத்திரங்களா? யோசித்து பார்ப்ப. இந்த நாளிலும் கூட பின்வாங்கி போனவர்கள் நிச்சயமா கர்த்தரை துக்கப்படுத்துகிறார்கள். கர்த்தரோட ஈவாய் கொடுத்த கிருபையா கொடுத்த ரட்சிப்பை, ஊழியத்தை, அபிஷேகத்தை, உலக பணத்துக்காக, உலக பேர் புகழுக்காக, அல்லது வேறு மனுஷர்களை பிரியப்படுத்தவில்லை என்பதற்காக விற்று கொண்டிருப்பீர்களானால் அந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வாங்க, அந்த பாவ செயலை விட்டு வெளியே வாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மறுபடியும் உங்களை புதுப்பித்து உங்கள் வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால், இரட்டிப்பான நன்மைகளால் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இதை விசுவாசிக்கிற நீங்கள் ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்றீங்க. எவ்வளவுதான் உலக ரீதியான ஞானத்தை நாம் வைத்திருந்தாலும் படித்திருந்தாலும், ஆண்டவரை அறிகிற அறிவில்லாத பட்சத்துல நம்முடைய ஆத்மா கரைப்பட்டு போகுமே, நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போகுமே. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான விஸ்வநாதன் என்கிற ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், அவர் ஒரு ரிட்டையர்ட் ஆனவர், ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆனவர், மிஸ்டர் விஸ்வநாதன், யூ ஆர் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். தெய்வம் சொல்ற, நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, உன்னை நான் ஆசிர்வதிக்க போறேன். நீ எதிர்பார்த்த பிள்ளைங்க உலக நண்பர்கள் ஒருத்தரும் நான் அருகில் வரல, ஆனால் கர்த்தர் உன் அருகில் வந்து இப்போ தேற்றுவதை நான் பார்க்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறேன். ஆகிய நண்பானவர்களே, நம்மை தாழ்த்துவோம், நம்மை வெறுமையாக்குவோம். நிச்சயமா இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாறி, கர்த்தரை பிரியப்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறி, நீங்கள் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுக்காக தான் இவ்வளவு நேரம் இந்த காரியத்தை பாரத்தோடு உங்களோட பகிர்ந்து கொண்டேன். கடைசி காலம், தயவு செய்து உங்கள் நட்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள், வேலை காரியங்கள், வியாபார காரியங்கள்ல நீதி, நியாயம், தர்மம் என்று உண்மையாக இருப்பீர்களானால் கட்டாயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பொருளினாலும் எல்லாவித நன்மையினாலும் உங்களை நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வதிப்பார். உங்கள் மீது உங்கள் சமுதாயம், உங்கள் தேசம் நிச்சயமாக மகிழ போகிறது. ஜெபிப்போமா. சர்வ வல்லவரே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் உண்மை சொந்த இரட்சகராய் தகப்பனாய் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி கடமைக்காக இங்கே அங்கே செல்லக்கூடியவர்களாகவோ, அல்லது அன்றுவரை உலகத்தின் பின் ஓடக்கூடிய அடிமைப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் நீரோ உடைய கல்வாரி ரத்தத்தினாலே உடைய பிள்ளைகளை மூடி நீரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பாவ மன்னிப்பு நிச்சயமில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கா நான் கண்ணீரோடு ஜபிக்கிறேனப்பா. தகப்பனை, ஒவ்வொருடைய மனக்கங்களை நீ திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவை பெற்றேன், ஞான சொன்ன பெற்றேன் என்று சொன்னாலும், அடைப்பத ஊழிஞ்செய்தேன் அதை பண்ணேன்னு சொன்னாலும், இன்னைக்கு அவங்க நிலைமை பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை மன்னிப்பீராக. ஞான பிரகாசம் என்கிற ஒரு பாத்திரத்தை நான் பார்க்குறேன். இந்நிலையில் தேவனை அறிகிற ஞானமும் கர்த்தருடைய முகத்தில் வருகிற பிரகாசமும் அவர் மேல் இறங்கி வருவதாக. வறுமை வந்துட்டுன்னு வாடவும் வேண்டாம், பணம் வந்துட்டுன்னு ஆடவும் வேண்டாம். இந்நிலையில் மனரமயமாக உண்மை நேசிக்க தேட அவர்கள் புரிவீராக. அந்த மகன் ஆண்டவரை கர்த்தருக்குள் வளரக்கூடாதபடி யாரெல்லாம் இடர்கள் உண்டாக்கினார்களோ கர்த்தர் அதை கடிந்து கொள்வீராக. இப்பொழுது கூட ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு என்னோட கூட ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க ஒவ்வொருடைய சிறச்சிலும் உடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும், இந்த வல்லமை இறங்கி வரட்டும். சகல பயங்கள், பலவீனங்கள், போராட்டங்களை கர்த்தர் நீக்கி சகல நன்மைகளை அலங்கரிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன். சைத்தானுடைய தந்திரங்கள், கட்டுகள்லாம் உடையட்டும், இருள் விலகட்டும் ஆண்டவர். நோயும் வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் விழுவிப்பீராக. இப்பொழுதே ஆண்டவர், ஞானமுள்ள மகன், ஆம் விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள், உமையை நம்பி நிற்கிற பிள்ளைகள் கர்த்தர் அவையை உமாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறேனப்பா. நீ கிருபை பாராட்டினியதே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புகழும் துதி உமக்கு செலுத்துகிறோம். மீட்பின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. பிரியமானவர்களே,
இன்னிலிருந்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, யேசுப்பாவுடைய பிரியமான பிள்ளைங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு உங்கள் காரியத்தை எல்லாம் நடப்பீங்க. நிச்சயம் கர்த்தர் இங்கே கொடுத்த வார்த்தையின்படி உங்களை சகல வகையிலும் ஆசீர்வதித்து உங்களை பிறக்க பண்ணுவார். ஆக சஞ்சலங்கள் படுத்தினது போதும், துக்கப்படுத்தினது போதும், இன்னிலிருந்து யேசுப்பா உங்கள் செயல் மித்தம், உங்கள் கிரியில் மித்தம் சந்தோஷப்பட போகிறார். மகிழ்ச்சி தானே? தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் செபீங்க. கர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை சென்னை டி நகரில் உள்ள ஹோட்டல் சென்னை ரெசிடென்சியில் ஜெப கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டம் உங்களுக்காகவே, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காகவே நடைபெறுகிறது. மறவாதி தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று முகவரி 1 ஆனந்தன் தெரு, வடக்கு உஸ்மாண்டோ, டி நகர், சென்னை 17. 1 ஆனந்தன் ஸ்ட்ரீட், நார்த் உஸ்மாண்டோ, டி நகர், சென்னை 17. மேக்ஸ் ஷோரூம் அருகில். அன்பார்ந்த நேயர்களே, இன்று உங்கள் ஜெபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி 14வது செக்டர், கே நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ். அக்கவுண்ட் நம்பர் 4625241311, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 0000A031 என்ற வங்கிக் கணக்கிற்கும், நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.